வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் பாரிய அளவில் குறையும் எரிபொருள் விலைகள். எரிபொருள் விநியோகத்தை தடுப்பவர்களுக்கு கட்டாய விடுமுறை, அமைச்சர் அதிரடி. எரிபொருள் விலை குறைப்பு, பஸ் கட்டணமும் சடுதியாக குறைப்பு. இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகளுக்கு கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைகளும் அனுமதி. இலங்கையில் அதிகாலையில் இடம்பெற்ற கோர விபத்து, ஒருவர் பலி, இருவர் படுகாயம். ரணிலின் ஆட்சியில் ஓரிரு வருடங்களில் நாடு மீண்டும், டக்ளஸ் நம்பிக்கை. நிர்மாணத்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை விரைவில் தீர்க்க சாகர் நம்பிக்கை. பொலிஸ்மா அதிபரின் பதவிக்காலம் நீடிப்பு, அமைச்சரவை வழங்கிய அனுமதி. வடக்கில் மட்டும் 167 இடங்களை குறிவைத்துள்ள தொல்பொருள் திணைக்களம் வெளியான எச்சரிக்கை. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள முட்டைகளுக்கு கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பான அறிக்கை இன்றைய தினம் வர்த்தக அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சின் செயலாளர் குணதாச சாமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த முட்டைகள் நாளைய தினம் முதல் உணவகங்கள் மற்றும் வெதுப்பக உரிமையாளர்களுக்கு 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் அந்த கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து மொத்தமாக 20 லட்சம் முட்டைகள் இறக்குமதி செய்யப்பட உள்ளன. அதில் முதல்கட்டமாக 10 லட்சம் முட்டைகள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பாரிய அளவில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மின்சார பாவனையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக தெரிவிக்கின்றார். இதன்படி மின்சார பாவனை சுமார் 20% குறைவடைந்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண உயர்வை அடுத்து மின்சார பாவனை சுமார் 20% குறைவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இன்று நள்ளிரவு தொடக்கம் எரிபொருட்கள் அனைத்தின் விலைகளும் குறைக்கப்படுவதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை சூத்திரத்தின் அடிப்படையில் விலைகள் திருத்தப்பட்டு புதிய விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1 லிட்டர் 92 ஆக்டேன் பெட்ரோலின் விலை 60 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 340 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1 லிட்டர் 95 ஆக்டேன் பெட்ரோலின் விலை 135 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 375 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சூப்பர் டீசலின் விலை 45 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 465 ரூபாவாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஓட்டோ டீசலின் விலை 80 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 325 ரூபாவாக மண்ணெண்ணெய் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 295 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அறிவித்துள்ளார். இதேபோல எரிபொருள் விலை திருத்தத்தை அடுத்து பேருந்து கட்டணத்தையும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறைந்தபட்ச பேருந்து கட்டணத்தை நாளை மறுதினம் முதல் 30 ரூபாவாக குறைக்குமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு போக்குவரத்து அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். மேலும் குறைக்கப்பட உள்ள ஏனைய பேருந்து கட்டணங்கள் குறித்து நாளை அறிவிக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த பேருந்து கட்டண திருத்தத்திற்கு தாம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அகில இலங்கை பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் எமது செய்திப்பிரிவுக்கு தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒன்று கடமைக்கு சமூகம் அளிக்காத 20-க்கும் மேற்பட்ட இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன ஊழியர்கள் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இன்று காலை கொழும்பில் எரிசக்தி அமைச்சில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இன்று பணிக்கு சமூகம் அளிக்காத 20-க்கும் மேற்பட்ட பெட்ரோலிய கூட்டுத்தாபன ஊழியர்கள் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூட்டுத்தாபன வளாகத்திற்குள் நுழைய அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தொழிற்சங்க குழுக்கள் நேற்று முதல் எரிபொருள் நிரப்புதல் மற்றும் விநியோகம் தொடர்பான நடவடிக்கையில் இருந்து தங்களை விலக்கிக் கொண்டு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்தனர். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை பெட்ரோலிய சேமிப்பு முறையம் ஆகிய இரு நிறுவனங்களின் ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்க செயற்பாட்டாளர்கள் எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைக்கும் பட்சத்தில் அல்லது ஏனைய ஊழியர்களின் பணிகளுக்கு இடையூறு விளைவித்தால் அவர்களை கட்டாய விடுமுறையில் அனுப்புமாறு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்வதாக உறுதியளித்துள்ள அமைச்சர் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை எனவும் விநியோகம் வளமை போன்று தொடரும் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்னவின் பதவி காலத்தை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் சமர்ப்பித்திருந்த அமைச்சரவை பத்திரத்துக்கே இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே போலீஸ் மா அதிபர் டி டி விக்ரமரத்னவுக்கு 60 வயது நிறைவடைந்ததை தொடர்ந்து அவர் கடந்த மார்ச் 26ஆம் தேதி ஓய்வு பெற்று செல்ல இருந்தார். இவ்வாறான சூழலில் அவரது சேவையை மேலும் 3 மாத காலங்களுக்கு நீடிக்கவே அமைச்சரவை அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. இதற்கிடங்கு அவர் எதிர்வரும் 3 மாதங்களுக்கு போலீஸ் மா அதிபர் பதவியை வகிப்பார் என அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். நாட்டின் நிதி நிலைமை சீரானதுடன் நிர்மாணத்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு படிப்படியாக தீர்வுகள் வழங்கப்படும் என தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
நிர்மாணத் துறையை மேம்படுத்துவதற்கான வட்டி விகிதங்கள் மற்றும் வங்கி மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பான செயற்குழு நேற்று தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் நிர்மாணத் துறையினர் எதிர்நோக்கும் நிதி சிக்கல்கள் மற்றும் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது கருத்து வெளியிட்ட தாகல் ரத்நாயக்க, நிர்மாணத் துறையில் ஏற்பட்டுள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை வழங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என தெரிவித்துள்ளார். நிதியமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தன மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் ஆகியோர் நிதித்துறையின் தற்போதைய நிலைமை குறித்து விளக்கம் அளித்தனர். இக்கலந்துரையாடலில் பொருளாதார விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் ஆலோசகர் கலாநிதி ஆர் எச் சமரதுங்க உட்பட குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளிவரக்கூடிய வெளிச்சத்தை வெளிப்படுத்தும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஓரிரு வருடங்களுக்குள் இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பார் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கிளர்ச்சி முழங்காவில் தேசிய மகாவித்யாலயத்தில் இடம்பெறும் பாடசாலை சீருடை மற்றும் புத்தகம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் நாங்கள் ஒரு பொருளாதார பிரச்சனைகளை நாங்கள் விழுந்திருக்கின்றோம். அது கடந்த கால யுத்தம் உண்டு, மற்றது தவறான நடைமுறைகள், மற்ற கொரோனா, மற்ற இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம், இதனால் எங்களுடைய நாடு பாரிய பொருளாதார ரீதியான வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வெளிச்சத்தை எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். நான் நம்புகின்றேன் அவர் ஒரு ஓரிரு வருடங்களுக்குள் இந்த பொருளாதார மீழ்ச்சியிலிருந்து எங்களுடைய நாட்டை மீட்டெடுப்பார். அதுக்கு நாங்கள் அவரோடு பக்கபலமாக பயணிக்க வேண்டும் என்பதையும் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து என்னுடைய உரையை முடிக்கிறது. நீதிமன்ற வளாகத்தில் இருந்து சிறைச்சாலை கைதி ஒருவர் தப்பிச் சென்றுள்ளார். பத்தேகம பிரதேசத்தை சேர்ந்த 47 வயதுடைய நபரே இவ்வாறு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பத்தேகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்ல ஆயத்தமான போதே காலி சிறைச்சாலையின் கைதி தப்பி சென்றுள்ளார். குறித்த கைதி நீதிமன்ற அறையில் ஜன்னல் வழியாக தப்பி சென்றுள்ளார் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். போதைப்பொருள் மற்றும் திருட்டு குற்றச்சாட்டில் சிறையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பத்தேகம பிரதேச சேர்ந்த 47 வயதுடைய நபரே இவ்வாறு தப்பி சென்றுள்ளார். இவர் மீது போதைப் பொருள் தொடர்பான சுமார் 30 வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தப்பியோடிய கைதியை கைது செய்ய 5 போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டுள்ளன. நெடுந்தீவு வெடியரசன் கோட்டை அருகில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா, கஜேந்திரன் உட்பட அக்கட்சியின் உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தை அடுத்து அப்பகுதியில் போலீசாரும் புலனாய்வாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு வெடியரசன் கோட்டையை பௌத்த விகாரையுடன் தொடர்பு படுத்தி கடற்படை அமைத்த பதாதகையை அடுத்து குழப்பம் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொல்லியல் திணைக்களம், கடற்படை ஆகியவற்றினரின் செயற்பாட்டை கண்டித்தும் வெடியரசன் கோட்டை தமிழர் சொத்து என வலியுறுத்தியும் போராட்டம் இடம்பெற்றது. பெருமளவான மக்கள் இங்கிருந்து சென்று அங்கே அந்த புத்தர் சிலையை அகற்றுவதற்கான போராட்டத்தில் ஈடுபடுகின்ற ஒரு சூழல் உருவாகும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்று இந்த வெடியரசன் கோட்டை தமிழர்களுடைய தமிழ் மன்னர்களுடைய வரலாற்று உண்மைகளை மறைத்து சிங்கள பௌத்தத்தோடு தொடர்படுத்துகின்ற வரலாற்று புனைவுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதை வந்து இவர்கள் நிறுத்த வேண்டும். அது தமிழர்களுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட இடமாக அது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதை மீறி ஒவ்வொருவர் திணைக்களம் இதனை இந்த சிங்கள பௌத்த வரலாற்றை திணிக்கின்ற செயல்பாட்டை முன்னெடுக்குமாக இருந்தால் அதற்கு எதிராகவும் மக்கள் தொடர்ந்து போராடுகின்ற நிலைமை உருவாகும். ஆகவே இந்த போராட்டத்தை நாங்கள் இன்று ஒரு அடையாள போராட்டமாக நடத்தியிருக்கின்றோம். இதற்கு பிற்பாடு இந்த நிலைமைகளில் மாற்றங்கள் வரவில்லை என்று சொல்லி சொன்னால் தொடர்ந்தும் தீவிரமாக போராடுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். மார்ச் மாதத்தின் முதல் 26 நாட்களில் இலங்கைக்கு 100,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அமைச்சு அறிவித்துள்ளது.
எதற்கமைய இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் 300,000 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 105,714 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அவர்களில் ரஷ்யாவில் இருந்து 22,038 பேரும், இந்தியாவில் இருந்து 15,695 பேரும், பிரித்தானியாவில் இருந்து 8,555 பேரும், ஜெர்மனியில் இருந்து 8,256 பேரும் அடங்குவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில மாதங்களில் தங்கத்தின் விலையில் தளம்பல் நிலை காணப்பட்டதுடன் இன்றைய தினம் ஒரு பவுன் தங்கத்தின் விலை 175,000 ரூபாயாக பதிவாகியுள்ளது. கடந்த சில மாதங்களில் 22 கேரட் தங்க பவுன் ஒன்று வரலாறு காணாத வகையில் உயர்ந்து 200,000 ரூபாயை எட்டியிருந்தது. அதனைத் தொடர்ந்து 22 கேரட் பவுன் ஒன்றின் விலையானது கடந்த சில நாட்களாக குறைந்து 150,000 என்பதை அண்மித்த விலையில் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது சடுதியாக அதிகரித்துள்ளது. இவ்வாறான சூழலில் இன்றைய தினம் 24 கேரட் 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கத்தின் விலை 175,000 ரூபாயாக உள்ளது. அதேவேளை 22 கேரட் 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கத்தின் விலை 161,000 ரூபாயாக காணப்படுவதாக கொழும்பு செட்டியார் தெரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் மருத்துவ உற்பத்தியை 2025 ஆண்டளவில் 50% உயர்த்த முடியும் என சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவிக்கின்றார். இதனை அடைவதற்காக 12 புதிய தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கும் வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்காக சுமார் $200 மில்லியன் முதலீடுகள் வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் தனியார் துறையினரின் முன்னணி சுகாதார சேவை வழங்குநர்களில் ஒன்றான நவலோகா மெடிக்கேர் என்ற நிறுவனம் நீர்கொழும்பில் நிறுவப்பட்டுள்ள அதிநவீன மருத்துவமனை கட்டிடத்தை சிகிச்சை சேவைகளுக்காக அண்மையில் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது இந்த நாட்டில் மருந்து உற்பத்தி 14%-15% இடையில் உள்ளதாகவும் அதனை அதிகரிப்பது இலகுவான விடயம் அல்ல எனவும் அதனால் அந்த சவாலை எதிர்கொள்ளும் திறன் அமைச்சிற்கும் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சுகாதாரத்துறையில் புதிய வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பது அதிக முதலீடாக இருக்க வேண்டும் எனவும் அவ்வாறான முதலீடு லாபகரமானதாக அமையாது என எதிர்பார்க்கப்பட்டாலும் சவால்களை சமாளிப்பது இலகுவானது அல்ல எனவும் சுகாதார அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இலங்கையில் மருந்து உற்பத்தி செயல்முறைக்கு வரி சலுகை உள்ளிட்ட ஊக்கத்தொகைகள் வழங்கப்படும். வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் 167 இடங்கள் தொல்பொருள் திணைக்களத்திற்குரிய இடமாக பிரகடனப்படுத்தி தமிழர்களின் நிலங்களை அபகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை அபகரிக்கின்ற செயற்பாடு அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் உள்ள தமிழ் இள விடுதலை இயக்கத்தின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கத்தின் முகவர் அமைப்புகளினால் புனித தலம் இடித்து அளிக்கப்பட்ட மிகவும் மோசமான செயலை கண்டிப்பதோடு எதிர்காலத்திலே இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுமாக இருந்தால் அல்லது அரசாங்கத்தின் முகவர் அமைப்புகளினால் செயற்படுகின்ற குறிப்பாக தொல்பொருள் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், வனலாகா, ஏனைய, மகாபலி, எல்வலயம் இப்படியாக அரசாங்கத்தின் முகவர் அமைப்புகள் தமிழர் பகுதிகளில் குறிப்பாக வடகிழக்கு தாயக பிரதேசங்களில் திட்டமிட்டு நில அபகரிப்பை இதுபோன்ற அமைப்புகளின் ஊடாக மேற்கொள்வதனை கண்டிக்கின்றோம். தொல்பொருள் திணைக்களம் ஏறக்குறைய 330 பிரதேசங்கள் தொல்பொருள் திணைக்களத்திற்குரிய இடமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதிலும் வடக்கு மாகாணத்தில் மட்டும் 167 இடங்கள் தொல்பொருள் திணைக்களத்திற்குரிய இடமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதிலும் வடக்கு மாகாணத்தில் மட்டும் 167 இடங்கள் தொல்பொருள் திணைக்களத்திற்குரிய இடமாக பிரகடனப்படுத்தி அபகரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இதில் அரசாங்கம் சம்பந்தப்படவில்லை என கூற முடியாது. அரசாங்கத்தின் ஆசீர்வாதத்தோடு அனுசரணையோடுதான் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நாளை 30ஆம் தேதி கண்டன பேரணிக்கு வடக்குநாறு ஆலய நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் ஆதரவு வழங்க இருக்கிறோம். வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் முழுமையாக ஆதரவை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் என தெரிவித்தார். பொலனறுவை வெலிகந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செவனப்பட்டிய பகுதியில் இன்றைய தினம் காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஆண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் வாகனத்தில் பயணித்த மேலும் 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர் தம்பிலுவில் பகுதியைச் சேர்ந்த வடிவேல் பரமசிங்கம் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்தில் காயமடைந்த இருவரும் வெலிகந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்தில் வாகனம் பலத்த சேதமடைந்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து பற்றிய மேலதிக விசாரணைகளை வெலிகந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.